ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஒரு வீட்டு தலைவி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே டு ஆல், ஹாப்பி மார்னிங் டு ஆல். நம்ம குளம் இன்றைக்கி சூப்பராக ஃபேன்டாஸ்டிக்காக வந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. நல்லா பாய் மேட்டை விரித்து போட்ட மாதிரி அழகாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி குளம் போட்டு ட்ரை பண்ணுங்கள். எப்போவும் நீங்கள் போடுற மாதிரி குளங்களை போடுறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறப்போ நம்மளும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், நம்ம வீட்டு வாசலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்க வீடு தான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த வீட்டில் இந்த மாதிரி கோலம் போடுவாங்க அப்படின்னு நோட்டிஃபை பண்ணி வைக்கிற அளவுக்கான கோலமாக நம்ம போடணும். யூஸ்வலாக எல்லோரும் போடுற மாதிரி போட்டால் போடுறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடணும்ல. கோலத்தோட ட்ரெண்டை மாற்றுறது தான் நம்ம வீட்டு தலைவி சேனலோட ஒரே மோட்டிவே. கோலமே இது கோலம் மாதிரியே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும், ஆனால் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். அப்படி தான் நம்ம நினச்சிட்டு போகிறோம். 12.12 வரிசை வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து 13 கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து ஆனால் 12 லைன்ஸ் இதில் போடணும், அது மட்டும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்குது, ரொம்ப ஹாப்பியான இன்ஃபர்மேஷன். அது எப்படி என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 12 வரிசை லைன் இருக்கணும். அதில் நம்ம ரெண்டாக சென்டர் மட்டும் நோட் பண்ணிக்கிறோம். அழகாக சென்டர் நோட் பண்ணிட்டு இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் போடுறோம். மாதிரி செமி சர்க்கிள் ரெண்டு சைடு, நீங்கள் வந்து அது ஆப்போசிட் சைடில் போடணும். இது நம்ம போடுறது வந்து எந்த சேனல்லையும் போடுற கோலங்களை நம்ம எடுத்து போடுறது கிடையாது. நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு இதை ஜேர்னர் நம்மளோட ஜேர்னியே வந்து வேறு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதான். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, 12 புள்ளி வச்சதில் நமக்கு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. அது இடிக்கக்கூடாதுங்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். அது நீங்கள் புள்ளியை கொஞ்சம் 12 புள்ளி வைக்கிறப்பே கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுட்டிங்க, நெருக்கி வைக்காமல் தள்ளி வச்சிட்டிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதனால தான் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டேன். எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் புள்ளி வந்து கம்மியாக வச்சுருக்கீங்களே நீங்கள் நினைக்க வேணாம். நேற்று எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சூப்பராக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் வந்து கமெண்ட் படிக்கிறதுனால எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. உங்கள் கமெண்ட்டை தான் ஆல்ரெடி நாங்களாம் பார்த்துடுறோம்ல, எதுக்கு நீங்கள் கமெண்ட் படிக்கிறீங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை கமெண்ட் படிக்கலாமா படிக்கக்கூடாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. கொஞ்சம் அதையும் கொஞ்சம் எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை படிக்கிறதுல நீங்கள் ஹாப்பியா இல்லை அதில் தான் டிஸ்பிளே ஆகுது, அது எதுக்கு ஒரு தடவை படித்து காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சா எனக்கு அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து அதை பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கமெண்ட் படிப்போம். ஆனால் எல்லாரோட கமெண்ட்ஸ் பார்த்ததில் ரொம்ப 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 ஹாப்பி. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கேள்வியாக கேட்டிங்கன்னா எனக்கு பதிலாக சொல்கிறப்போ நான் கமெண்ட் படித்த மாதிரி இருக்கும், உங்கள் பேரை சொன்ன மாதிரி இருக்கும், அதுக்கு ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும். இனிமேல் வந்து உங்கள் கமெண்ட் வந்து கொஞ்சம் குவெஸ்சனாக மாற்றினீங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. பாப்பா எப்படி நீங்கள் ட்ரெயினப் பண்ணீங்கன்னு கேட்டிங்க. பாப்பா எப்பவும் எழுந்து கோலம் போட மாட்டாங்க, எப்பயாவது, ஆனால் உங்களுக்கு ரொம்ப கோலம் போட பிடிக்கும். ஒரு சின்ன டிப்ஸ், இந்த கோலம் எப்படி போடுறேன்னு பார்த்துக்கிட்டே இந்த டிப்ஸை மட்டும் கேட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு குழந்தைங்க ஒன்று பண்ணுறாங்க, சின்ன விஷயம், ஒரு டிராயிங் அசிங்கமாக இருக்குது, நல்லாவே இல்லை அப்படின்னாலும் சூப்பராக பண்ணியிருக்கவங்க வேறு லெவல், வெரி குட் அப்படின்னு சொல்லுங்கள். சின்ன கோலம் போட சொல்லுங்கள், அதை பார்த்துட்டு ரொம்ப பெரிய லெவலில் உலகத்துலேயே பெரிய அவார்டு கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு அப்ரிஷியேஷனை கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் அது தானாக வந்து அந்த குழந்தை அந்த குளத்தை விட பெஸ்ட்டான ஒரு குளம் போடும். நீங்கள் அதில் இருக்க சின்ன குறை இருக்கலாம், பெரிய குறை இருக்கலாம், அதை சொல்லவே சொல்லாதீங்க. சூப்பராக இருக்குமா, ஃபேன்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் அந்த குழந்தை தானாகவே எந்திரிச்சு கோலம் போடும். அந்த கோலம் நேற்று போட்ட குளத்தை விட அழகாக இருக்கும். அதாவது இது கோலம் போடுறதுக்காக மட்டும் இல்லை, எல்லா வேலைக்குமே. ஒரு குழந்தை ஒரு ட்ரெஸ்ஸை மடித்து குட்டியாக வைக்கிதுன்னா, ஏன் இப்படி மடித்து வச்சுருக்க, இதை இது இப்படி தான் மடித்து வைப்பியா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக, வா நல்லா அழகாக மடிச்சிருக்கேன், ஏன்னா குழந்தை தானே, அவங்களுக்கு குட்டி கை, அவங்களால எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ தானே செய்ய முடியும். அப்படி செய்கிறப்போ அதை நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அவங்க குறைகளை அவங்க சரி செஞ்சு சரி செஞ்சு அம்மா அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க, நம்ம நாளைக்கு செய்கிறப்ப இதை விட பெஸ்ட்டாக செஞ்சால் இதை விட பெரிய அப்ரிஷியேஷன் நமக்கு கிடைக்கும். பாராட்டு தானங்க, பாராட்டை தானே எல்லாருமே லைக் பண்ணுறாங்க. மனசு ஏங்குற விஷயம் பாராட்டு தான். அந்த பாராட்டை நீங்களாம் எனக்கு கொடுக்குறப்ப இருக்க சந்தோஷத்தை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் ட்ரெயின் அப் ஆகிடுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷனும் இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் குழந்தைங்களை நீங்கள் பாராட்டிக்கிட்டே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்ல வேணும்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. என்னென்னா, இன்னொரு சேனலில் நம்ம போட்ட கோலத்தை வந்து போட்டிருக்காங்க. போட்டுட்டு அந்த சேனலில் வந்த கமெண்ட், அது என்ன சேனல்னு எனக்கு தெரியலை, அவங்க வந்து சேனல் பேரை சொல்லலை, ஆனால் அந்த சேனலில் போட்டிருக்காங்க. அதில் இன்னொரு சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து வீட்டு தலைவி சேனலில் போட்ட கோலம் தானே அப்படின்னோன்னு அந்த சேனலில் அந்த அவங்க போட்டாங்க இல்லையா அந்த கோலம், அவங்களுமே அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க, ஆமாம் இது வீட்டு தலைவி சேனலில் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட சேனலில் வந்து இன்னொரு சேனலில் பார்த்து அதை போட்டு
அது அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே நான் அதை பார்த்து தான் போட்டேன்னு. நம்ம குளம் அப்படி டிட்டோவாக இருந்துச்சு. அதை நானும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இன்னொருத்தவங்க அதை பேசிக்க, இது வந்து புறணி பேசுகிற விஷயம், அடுத்த வீட்டில் பேசிக்கிறத நம்ம கேட்குற மாதிரி தான் இருந்தாலும் எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஷேர் பண்ணாங்க. அதை உங்ககிட்ட ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு சேனலில் நம்ம சேனலை பற்றி பேசுகிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரைபரான உங்கள் எல்லாருக்கும் தான் சொந்தம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பிக் சப்போர்ட் டு மீ. அதாவது சின்ன விஷயத்த மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம். நீங்கள் இந்த விஷயத்த இன்னொரு நம்மளோட சேனலை பற்றி இன்னொரு சேனலில் பேசிக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த விஷயத்த ஓகே நம்ம குளத்தை பார்த்து ஒருத்தவங்க போடுறாங்க, போடுறதுக்கு தான் நம்ம போடுறோம். யூடியூப்பில் போட்டோன்னா அதை யார் வேணாலும் போடுவாங்க, எங்கே வேணாலும் போடுவாங்க, அது நமக்கு கவலை கிடையாது. பட் அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம் நான் போட்டேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும், ஹேட்ஸ் ஆஃப் தட். அப்புறம் அந்த கோலம் வந்து ரொம்ப சூப்பராக, அதை உத்து பார்த்தீங்கன்னா அந்த காவி கலரை மட்டும் உத்து பார்த்தீங்கன்னா அப்படியே இல்யூஷன் இருக்குது ஆனால் இல்லை, இருக்குது ஆனால் இல்லைன்னு சூர்யா சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கோலம் இது. எப்போவுமே சாட்டர்டே நீங்கள் கோலம் போடணும், இந்த மாதிரி காவி போட்டு சாட்டர்டேயில் கோலம் போடணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி புதுசாக ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வரும் உங்களுக்கு கோலம், ரொம்ப அழகாக வரும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கோலம் வந்து வேறு மாதிரி இருக்கும். இது கஷ்டமும் கிடையாது, ஈஸியான கோலம். நீங்கள் ஸ்ட்ரைட் லைன்ஸ் போடவும் கொஞ்சம் கர்வ் லைன் போடவும் கற்றுக்கிட்டிங்கனாலே ரொம்ப இது என்ன கோலமா இது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அழகான கோலமா இருக்கும். ஆனால் கோலம்தான் அப்படின்னு சொல்லி ரசிச்சுட்டு போவாங்க. ஒரு யூனிக்னஸ் உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கோலங்களை செலக்ட் பண்ணுறப்போ யூனிக்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்களே இவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களை பற்றி பேசுவாங்க. நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம கோலத்தை பார்க்கறதுக்குன்னே வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் சொல்ல மாட்டாங்க. பட் இந்த வழியாக போவாங்க, பக்கத்து ஸ்ட்ரீட் வழியாக போகாமல் இந்த ஸ்ட்ரீட் வழியாக போயிட்டு நம்ம வீட்டு வாசலை பார்த்துட்டு போகணும் அப்படின்னே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிக்னஸை க்ரியேட் பண்ணுற விஷயம்லாம் இந்த மாதிரி உங்களோட செலெக்ஷன் தான். நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதை டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை செலக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அது அப்போவே நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு ப்ரூஃப். வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட வீடியோவும் கோலங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல கோலம் போட தெரிஞ்சவங்களுக்கு நம்மளோட கோலங்களோட வீடியோங்களை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்லா போடுவாங்க, இன்னும் டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க, அதுக்கான தேங்க்ஸையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த ஷேர் பண்ணிங்க ரொம்ப தேங்க்ஸ்னு அவங்களே வாய் திறந்து சொல்கிற மாதிரி ஒரு கோலங்களாக கண்டிப்பாக நம்மளோடது இருக்கும். இன்னும் நம்மளோட கோலங்களில் டெய்லரிங் வீடியோஸ் போடுறதுக்கான வீடியோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எந்த மாதிரி வீடியோ வேணும் உங்களுக்கு டெய்லரிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி சூஸ் பண்ணி நான் போடுறதுக்கு கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இது கமெண்ட் பண்ண முந்தா நாள் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மதுரையில் நூலகத்தை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் மறக்காமல் பாருங்கள். பாய்.